வணக்கம் நேர்களே. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இந்த வரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. நம்முடைய கற்கள் நம்முடைய தொன்மையையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் பறைசாற்றுபவை. அந்த வகையில் கற்களால் ஆன உயிர் சிலைகளை செய்யக்கூடிய ஒரு பெரும் தச்சன் ஒருவரை நாம் இன்றைக்கி சந்திக்கவிருக்கிறோம். ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள், அவருடைய பயணம் குறித்தும் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நம்மளோடு பகிர்ந்துக்க வருகிறார். அவரை பற்றி ஒரு காணொலி பதிவை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், வாங்க. முனைவர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரிய சிற்பக்கலை வல்லுநர். ஸ்தபதி என்பதற்கு பெருந்தச்சன் என்பது பொருள். தட்சிணாமூர்த்தி அவர்களின் கலை மற்றும் பாரம்பரிய ஆர்வமும் அப்படியே அவரை அழைக்க தோன்றுகிறது. மிக புகழ்பெற்ற தமிழகத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் விதமாக குமரி எல்லையில் கம்பீரமாய் திகழும் ஐயன் திருவள்ளுவனின் பிரம்மாண்ட சிலையை வடிவமைத்த சிற்பி கணபதி ஸ்தபதியின் பெருமை மிகு சீடர் ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி. நம் பாரம்பரிய சிற்பக்கலையின் மேல் அவருக்கு இருக்கும் பொறுப்புணர்வும் ஆர்வமும் பல முக்கியமான பணிகளை செய்ய அவரை வழி நடத்தி இருக்கிறது எனலாம். நம் கலை செல்வங்களை சிறப்புற பாதுகாப்பதோடு அவை குறித்த முக்கியமான ஆய்வுகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற முனைப்பு கொண்டவர் ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி. உளியின் கற்கள், த ஆர்கிடெக்சரல் லீகசி ஆஃப் தர்மராஜா ரதா என்ற அவரது புத்தகங்கள் ஆய்வின் மேன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவை. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிகுந்த நம் கலை பொக்கிஷங்களை பாதுகாப்பதோடு அதன் பெருமையை தொடர்ந்து வரும் தலைமுறைகளும் சிறப்புற புரிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் பணிபுரிந்து வருகிறார். தமிழக அரசின் ஹெரிட்டேஜ் கமிட்டியிலும் உறுப்பினராக உள்ள தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி உலக நாடுகள் பலவற்றிற்கும் சிற்பங்களை வடிவமைத்து கொடுத்திருப்பது இவரின் கலை செயல்பாட்டிற்கு பெருமை மிகு சான்று. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு குரு பரம்பரை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான சிற்பக்கலைகள் சார்ந்த உண்டு. அதனால் உங்களுடைய குருவை பற்றி நீங்கள் அதிகமாக அடிக்கடி பேசக்கூடிய உங்களுடைய குருவிலிருந்தே இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்தபதி கணபதி ஐயா அவர்கள் வந்து உங்களுடைய குரு. மிகப்பெரிய பணிகளை வந்து அவர் தமிழகத்தில் செஞ்சுருக்காரு. அவருடைய வழியில் வரவர் நீங்கள். ஸோ அவரை பற்றின பெருமைகளோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கணபதி ஸ்தபதி என்னுடைய குருநாதர். அதற்கு மேலே எனக்கு அவர் தாய்மாமாவும் கூட. அவருடைய வீட்டில் இருந்து நான் வந்து இந்த கலைப்பாடத்தை வந்து நான் தெரிஞ்சிட்டேன். அதே சமயத்தில் ஒரு பிரின்ஸ்பல், ஹி வாஸ் த பிரின்ஸிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒரு பிரின்ஸிபல் இருந்தார். அப்போ எனக்கு வந்து வீட்டிலும் கல்வி, கல்விக்கூடத்திலும் கல்வி ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு காலம் வந்து ஒரு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு கருதலாம். அது போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு குருநாதர் எனக்கு கிடைச்சி அதன் மூலமாக எதிர்காலத்தில் வந்து என்னால் வந்து பல சிற்பக்கலையில் சாதனைகள்னு சொல்கிறாங்க, என்னால் சொல்ல முடியாது, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. பல அரிய செயல்களையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கணபதி சம்பனுடைய அந்த அவரிடம் கற்ற கல்வி தான் ஒரு முக்கியமான காரணம். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நேரத்தையும் இந்த சிற்பக்கலை வளர்ச்சிக்காக பயன்படுத்தியவர். அவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்தது பூம்புகாரனுடைய கலைக்கூடங்கள், வள்ளுவர் ஐயன் திருவள்ளுவருடைய 133 அடி உயர சிலை போன்ற எண்ணற்ற பல காவியங்களை எல்லாம் செஞ்சவர். எனக்கு வந்து அவருடைய ஆய்வு அப்படிங்கிற ஒரு கருத்து அவருக்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா எதை செய்தாலும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு செய்யணும். என்னால் எங்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து ஒரு தொழிலை செய்யும்போது அதுக்கு ஆய்வு முறையில் தான் அதெல்லாம் செய்யணும். ஒன்று செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அது வந்து அதனுடைய வரலாறு எப்படி, அதனுடைய பரிமாணங்கள், இதையெல்லாம் வந்து அவர் ஆய்வு கண்ணோட்டத்திலேயே அவர் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால என்னால் ஒரு ஆய்வாளராகவும் வர முடிஞ்சது. அதன் மூலமாக நமக்கு ஒரு வாஸ்து வேத அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தையே அவர் நமக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார். அதில் தான் என்னையும் ஒரு தலைமை பதவியில் இருக்க வச்சு மேனேஜிங் ட்ரஸ்டியாக அமர வச்சு அதன் மூலமாக பல ஆய்வு விஷயங்களை எல்லாம் செய்யணும். இந்த சிற்பக்கலைத்துறையானது பல ஆய்வுகளை அதில் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து மயன்கிற ஒரு சிற்பி உங்களுக்கு தெரியும். நம்ம சிலப்பதிகாரத்தில் எல்லாம் வந்து புகழப்படுறத ஒரு மாபெரும் சிற்பி, செந்தமிழ் நாட்டு சிற்பி. மகாபாரதத்தில் அவரை பற்றியான நிறையா செய்திகள் கிடைக்குது, ராமாயணத்தில் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிற்ப சித்தன் சொல்லலாம்.
அவர் மேலே இவருக்கு வந்து மிகப்பெரிய அளப்பரிய ஒரு காதல்னு சொல்லலாம். அவருடைய பணிகளை எல்லாம் எப்படி செய்தால், அவர் தான் அந்த ஃபவுண்டர் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர்னு கூட அவர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு இந்த புனிதமான இந்த உயர்வான இந்த சிற்பக்கலையை மயன் வந்து ஒரு அறிவியல் கலையாக அவருடைய ஐந்திரம் என்ற நூலில் வந்து சொல்லியிருக்கிறார். இது தான் கணபதி ஸ்தபதி சிற்பக்கலை வந்து ஒரு எல்லோரும் வணங்கக்கூடிய கோயில்களிலே சிலைகளையும் கோயில்களையும் நம்ம செஞ்சுட்டு அதை கும்பிட்றது மட்டுமில்லை, அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கலை. கோவில் என்பது ஒரு அறிவியல் சார்ந்தது, சிற்பம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்தது, இப்படிலாம் அவர் நிறைய பேசுவார். அந்த முறையில் எனக்கு மிக்க ஒரு பயனுள்ளதாக அவருடைய அவரோட நான் கல்வி கற்றது வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுமா. நீங்கள் பேசும்போது ரொம்ப அழகழகான பதங்களை இப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்க. அது ஒரு அறிவியல் கலை அப்படிங்கிறதும் ஒரு சிற்பத்தையே ஒரு காவியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வார்த்தை கோர்ப்புகள் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, உங்களுடைய முதல் புத்தகம் உளி எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. எப்படி ஒரு காவியம் சமைப்பவன் சொற்களால் ஒரு காவியத்தை சமைக்கிறானோ, அதே போல் உளி கொண்டு எழுதப்படக்கூடிய ஒரு காவியம் தான் ஒரு சிற்பம் அப்படிங்கிற பொருள்பட அந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருந்தது. அது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா ஒரு கலையை செய்பவர்கள் செய்கிறதோடு முடிச்சுட்டு போயிடாமல் அதை பற்றின ஒரு மேனுவல் மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பிற்கால சந்ததியினருக்கு பயன் தரதாக இருக்கக்கூடும். ஸோ அந்த முயற்சி நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? இந்த கட்டடக்கலைத்துறையில் ஒரு அழகான வார்த்தையே இருக்குது, பத விநியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து பத விநியாசம் என்ற வார்த்தை வந்து கட்டடக்கலைக்கு எப்படி பொருந்தும்? பதம் என்றால் அது வார்த்தை என்று பொருள், சொல் என்று பொருள். விநியாசம் என்றால் ஜாயினிங் என்று பொருள். ஸோ சொற்களை சேர்த்து எவ்வாறாக ஒரு கவிதையை சமைக்க முடியுமோ, அதே போன்று இந்த கட்டடக்கலையில் பதம் என்று சொல்லக்கூடிய பல சதுரங்களால் ஆன கோர்வையை ஒரு பெரிய சதுரம் உண்டாக்கி அதன் மூலமாக அதன் மேலே இந்த கட்டடத்தை எழுப்பும் ஒரு செய்தியைத்தான் இந்த பத விநியாச இலக்கணமானது இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. ஸோ மொழியும் இந்த கலையும் கண்டிப்பாக வந்து ஒரு தண்டவாளம் போல், அது மொழியையோ இந்த கலையும் பிரிக்க முடியாது. இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டடக்கலை மொழியானது இதுக்கு வந்து ஒரு இது தமிழ் பேசுதா ஆங்கிலம் பேசுதான்னு சொல்லவே தேவையில்லை. இட் ஸ்பீக்ஸ் ஆல் த லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, இதுக்கு ஒரு ரீஜனல் பேரியர் கிடையாது. இது வந்து உலகத்தையே ஒரு 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 குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியானது இந்த நமது பாரத நாட்டினுடைய சிற்பக்கலைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஒளி எழுத்துக்கள் பற்றி கேட்டிங்க, அது நம்ம வந்து ஒரு சிற்பியானவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை தான் கண்ட ஒரு விசித்திரங்களை எல்லாம் வந்து ஒரு புத்தக வடிவில் ஆய்வாளர்களாக இருந்து ஆய்வாளனாக இருந்து தான் செய்யக்கூடிய செயல் என்ன, அது எதை சொல்ல வருகிறது, சிற்ப சாஸ்திரங்களிலே எவ்வேறுபட்ட பல தரப்பட்ட செய்திகள்லாம் பல கோவில் வடிவமைப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, இதையெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது நாம் செய்யும் செயலிலே. நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுவது மட்டுமல்ல, ஆய்வாளர் மட்டுமல்ல, ஆனால் இந்த கைத்தொழிலும் நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ என்ன கண்டனா மானகர்மஜா என்று சொல்வார்கள், அதாவது தொழில் செய் ஒரு தொழிலாளியாகவும் இருக்க வேண்டும், ஒரு ஆய்வாளனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். எனவே அந்த ஒளி எழுத்துக்கள் வந்து எப்படி நச்சனுடைய பச்சனுடைய எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு இப்படிலாம் சொல்லுவோமே, அது போன்று தான் இந்த சிற்பக்கலையிலையும் கட்டடக்கலையிலையும் இந்த கட்டடக்கலை கூறுகளை கூட நாம் வந்து பல ஒரு கவிதைக்கு தேவையான எல்லா கூறுகளும் எவ்வாறாக ஒரு மொழியில் உண்டோ, அது போன்று இந்த சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் தேவையான கூறுகள் வந்து நிறையவே உண்டு. மொழிக்கும் இந்த சிற்பக்கலைக்கும் உள்ள தொடர்பு உண்டு. அதைத்தான் இந்த ஒளி எழுத்துக்களிலாம் நான் வந்து நான் பேசியிருக்கேன்மா. இதே போல் உங்களுடைய முக்கியமான இந்த ஆய்வு புத்தகம் இப்போ என் கையிலையும் இது இருக்குது, த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒர்க் ரூம். அதாவது இந்த தர்மராஜா ரத்தத்தை பற்றி அது முக்கியமாக, அதாவது ஒரு கட்டடக்கலையை கட்டி முடித்த பிறகு அது திரும்ப பிரித்து கோத்தா மாதிரியான ஒரு ஆய்வை நீங்கள் இந்த புத்தகத்தில் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்தில் அந்த சிற்பி இருந்திருந்தால் எப்படி ஒரு வரைபடம் போட்டு ஒரு மேனுவலாக போட்டு அதை கட்டியிருப்பானோ, அதை நீங்கள் திரும்ப பண்ணி பார்த்துருக்கீங்க, திரும்ப அதை நிகழ்த்தி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த புக்கு இருக்குது. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? இதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? அங்கேயே போய் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும், அது எப்படி இது நீங்கள் நிகழ்த்தினீங்க? அதை
நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குமா தர்மராஜத்தை பற்றி, பல்லவ ஆர்கிடெக்சரை பற்றி. ஆனால் ஒரு சிற்பி இந்த பல்லவர் கலைகளை வந்து எந்த பார்வையில் பார்க்கிறாருங்கிறது இந்த உலகம் கண்டிப்பாக அறிய வேண்டும். ஏனென்றால் என்ன, நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதாவது நான் எப்படி ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு சர்ஜரியை பற்றி ஒரு டாக்டர் எழுதுனா எப்படி இருக்கும், அது போல தான் இந்த புத்தகம். ஒரு சங்கீதத்தை வந்து ஒரு கட்டட ஒரு சங்கீத வித்வான் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த ஆங்கிளில் இது இது ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒர்க் ரூம்னு எழுதியிருக்கிறேன். இது எனக்கு வந்து இந்த இந்த தர்மராஜ ரதத்தை வந்து கட்டியவர் வந்து நரசிம்மர்மனா ராஜசிம்மனா போன்ற ஒரு பாராடாக்ஸஸ் சொல்லுவாங்க. இந்த பாராடாக்ஸஸ் நிறைய இருந்துச்சுமா, நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன காரணம் அவர்களால் இதை தெளிவாக சொல்ல முடியவில்லை என்பதையும் கூட இந்த புத்தகத்தில் இருக்கேன். ஏனென்றால் இந்த 3000 வருடங்களாக இந்த சிற்ப கட்டடக்கலை துறையிலே மரபு சிற்பிகளாக இருந்து கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் இதை பற்றிய ஞானம் கொஞ்சம் உண்டு. ஆனால் எங்களை வந்து இதில் வந்து அணுகவே இல்லைம்மா அந்த ஆராய்ச்சியாளர்கள். எங்களும் கேட்டிருந்தால் இதற்கு சரியான விளக்கங்கள்லாம் கிடைச்சிருக்கும். இந்த தர்மராஜ ரதத்தில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் எப்படி எழுதிக்கேன்னா, அந்த ஒர்க்கு எந்த நிலையில் அந்த வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, இரண்டாவதாக அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஃபேஸ் 2 வந்து எவ்வாறாக இந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் வச்சு அந்த ஒளி தடங்களை வைத்து என்னால் சொல்ல முடிந்தது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்களே, இந்த இந்த நரசிம்மர்மனை கொடுத்தான அந்த கல்வெட்டுகளையெல்லாம் பணி முடிந்த முதல் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். முதல் ஃபேஸ் முடிந்த போது எங்கெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அடுத்ததாக தோக்க வேண்டிய இடங்களெல்லாம் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் என்ன பொருள் என்றால், அது நரசிம்மர்மனால் தான் அது கண்டிப்பாக இந்த 5 ரதம் செதுக்கப்பட்டிருக்கும் என்பதை வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுக்குமா. இது என்னென்னா, அதுதான் இட் இட் இஸ் எ ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒர்க் ரூம். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஆங்கிள்லேருந்து இது வரைக்கும் பார்க்கப்படவே இல்லை. அது மட்டும் இல்லை, அத்தியந்த காமன் என்ற சொல்லக்கூடிய அந்த நரசிம்மர்மனா அத்தியந்த காமன் அல்ல ராஜசிம்மனா அல்லது பரமேஸ்வரவர்மனா இப்படியெல்லாம் கூட தொடர்ந்து வாக்குவாதங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தாலும் இதை அறுதியிட்டு சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இந்த அலுப்த காமன் என்று சொல்வார்கள் யார், இந்த மகேந்திரவர்மனை. அலுப்த காமன் அத்தியந்த காமன் இரண்டும் ஏறக்குறைய ஒரு பொருள் தான். அதாவது எல்லையற்ற காதல் கொண்டவன் இந்த கலை மீது என்பது தான் அதற்கு பொருள். அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் என்று தான் இந்த தர்மராஜத்தினுடைய கல்வெட்டு சொல்கிறது, அதனுடைய பேரை. அது பரமேஸ்வரமனுக்கும் இந்த டைட்டில் உண்டு அத்தியந்த காமன் என்று, நரசிம்மர்மனுக்கும் இந்த டைட்டில் உண்டு, அதே போல் இந்த ராஜசிம்ம பல்லவனுக்கும் அத்தியந்த காமன் என்ற டைட்டில் உண்டு. ஏன், அவர்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருந்த இந்த குடையவர்களெல்லாம் செதுக்க துவங்கிய மகேந்திரவர்மனு கூட அலுப்த காமன் என்ற ஒரு டைட்டில் உண்டு. இது எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், இது 1 செஞ்சுரியில் நடக்கிற விஷயங்கள்லங்க. கலை காதல் என்பது இந்த பல்லவா டைனாஸ்டிக்கே இருக்கிறது. அது மகேந்திரவர்மனால் அந்த துவக்கப்பட்ட அந்த கலை காவியங்கள், அது நரசிம்மர்மனால் கடைபிடிக்கப்பட்டு அடுத்து பரமேஸ்வரவர்மனால் அது இன்னும் அது கொண்டு செல்லப்பட்டு ராஜசிம்ம வர்மனால் அதை வந்து இன்னும் பெரிய அளவிலே காஞ்சிபுரம் கைலாசநாதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் ஒரு கல் காவியம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படித்தான் வந்து வரலாற்றில் வந்து இந்த டைட்டில் உபயோகப்படுத்தப்படும். இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அத்தியந்த காமன் என்ற ஒரு டைட்டில் பல மன்னர்களை உபயோகப்படுத்தியது என்னதுன்னா, அது கலை மீது தீராத காதல் கொண்டதை வந்து அந்த பல்லவனுடைய டைனாஸ்டியே காதல் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வச்சுங்களேன். நீங்கள் வந்து சிற்ப சாஸ்திரங்களை எல்லாம் இந்த ஓலைச்சுவடியில் எழுதினால் வந்து நிச்சயமாக அது நிலைத்து நிற்காது. காலப்போக்கிலே அவை மறைக்கப்பட்டுவிடும், மறந்துவிடும், காணாமல் போய்விடும். அவைகள்லாம் என்னது, அது ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னா, அது பல ஆண்டுகள் வந்து ஒரு தொடர்ந்த உழைப்பு. அது அதை போயிட்டு அந்த ஓலைச்சுவடிகள் வந்து சும்மா சாதாரணமாக அந்த ஓலைச்சுவடிகள் காணாமல் போயிடுச்சு, எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுல வந்து அதை தான் சிந்தித்தார். அதனால தான் அவனுக்கு பேர் விசித்திர சித்தன் மகேந்திரவர்மனுக்கு பேர். அதை என்ன பண்ணினார், இந்த வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அத்தனை கூறுகளையும் தன்னுடைய கட்டடக்கலை பாணியிலே
ஒரு செல் மூன்று செல் இருக்கும், மூன்று குகை கோயில்கள், ஐந்து குகை கோயில், இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் லேஅவுட்ஸ். இதை நம்ம கவனிக்கணுமா? நாம் வந்து நான் இப்போ நல்ல நேரம் இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு, இது குறித்தான செய்திகளை சேகரிப்பதற்கோ ஆய்வுகளை மேற்பதற்கோ அனைவரும் முன்வர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, நம்ம வந்து மண்ணுக்கடியில் நம்ம வந்து பானை ஓடுகளையும் மண்டை ஓடுகளையும் தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் தமிழனுடைய தொன்மையை பார்த்துட்ருக்கோம். இவைகள்லாம் வீதியில் இருக்கின்றன, இது கவனிக்கப்படாமல் இருக்கின்றன. கரெக்ட், உண்மை. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நாம் வந்து உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் இந்த ரிசர்ச்சினுடைய ஓரியன்டேஷன் மாற்றப்பட வேண்டும். நரசிம்மவர்மனுக்கும் இந்த நரசிம்மவர்மன் செய்த காவியங்களும் இந்த மகேந்திரவர்மன் செய்தவையும் இந்த ராஜசிம்மன் செய்வதிலும் சாதாரண விஷயங்களே அல்ல. அவைகள் வந்து கோயில்கள் இறைவனை வைப்பதற்காக வணங்குவதற்காக மட்டும் அல்ல, அதற்கு மேலே இந்த கட்டடக்கலை விஷயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அது ஒரு டாக்குமெண்ட், கோவில் என்பது ஒரு டாக்குமெண்ட். அதன் மூலமாக இந்த சிற்பக்கலையை அழிக்கவே முடியாது, இதை தொடர்ந்து பல நாட்கள் வாழும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இத்தகைய மிகப்பெரிய சாதனைகள்லாம் வந்து பல்லவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைலாசநாதர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில், இது வந்து ஒரு அல்டிமேட். இது எல்லாம் நம்ம சொல்லுவாங்க பல்லவர்கள் செய்தார்கள், சோழர்கள் வளர்த்தார்கள், அதெல்லாம் கிடையாது. பல்லவர்களுக்கு முன்னாடியாக சிற்பக்கலைத்துறை என்றோ உச்சத்தை தொட்டுவிட்டதுமா. எவல்யூஷன் மெத்தடாலஜியில் சொல்லுவாங்க இவர்கள் வந்து இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள், அதுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. நம்ம வந்து என்றைக்கும் நம்ம வந்து சாதனைகளினுடைய உச்சத்தை தொட்ட பிறகு கற்களா செங்கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட கோயில்களும் எத்தனையோ சாதித்த பிறகு இட் இஸ் எ ட்ரூ காப்பி ஆஃப் த ஓல்டு அட்வென்ச்சர்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிறத நான் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேம்மா. இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இதில் சொன்னீங்க, அதாவது இந்த கலைகளை பற்றி ஆய்வு செய்பவர்கள் இலக்கிய சான்றுகளையும் சிற்ப சான்றுகளையும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு நடமாடக்கூடிய கலைக்கூடங்களாக இருக்கக்கூடிய ஸ்தபதிகளுடைய அவங்களுடைய முக்கியமான பார்வையை எடுத்துக்கிறது இல்லை, அதனால் அந்த ஆய்வு கொஞ்சம் குறைபட்டதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஏன்னா அவர்களுக்கு அந்த கூறுகள் நன்றாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இந்த வரலாற்று ஆய்வுகளில் ஸ்தபதிகளை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து மெத்தடாலஜியில் நிறைய இருக்குது. தனக்கு தெரியாத விஷயங்களை வந்து தெரிந்தவர்களிடம் வந்து நாம் கேட்டு பெற்று அது தன்னுடைய ஆய்வுக்கு வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கணுங்கிறது தெரிசிய ஸ்கெமேட்டிக் ஒரு பிளான் இருக்குது ஹவு டு ரிசர்ச்ங்கிறதுல. ஆனால் என்னமோ தெரியல அதிகமாக இந்த பழங்கால சிற்பிகள் நினச்சிட்ருக்காங்களா என்னமோ தெரியல, இவர்கள் வந்து அணுகப்படவே இல்லைம்மா. அது அதன் மூலமாக தாக்கம் நிறையா இருக்குது, அதன் மூலமாக தான் எனக்கு பார்க்க தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் ஆய்வு எனப்படுவது மேலோட்டமாக ஒரு பெரிஃபெரலாக பார்ப்பது தான் ரிசர்ச்னு நம்ம நினச்சிட்ருக்கக்கூடாது, அதை இன்டென்சிவாக பார்க்கணும். இப்போ ஒரு ஆர்கிடெக்சரை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் ஹைட் திஸ் மச் அந்த இந்த ஸ்பேன் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பெரிஃபெரல் ரிசர்ச். இதைத்தான் நான் இங்கே சொல்கிறது வந்து தவறாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபெர்கூசன் மதக்கூடிய மிகப்பெரிய ஆங்கிலேய அறிஞர்கள் கூட இதைத்தான் செய்தார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தோஸ் ஹூ ஆர் டூயிங் ரிசர்ச் ஆன் ஆர்கிடெக்சர் மஸ்ட் நோ வெரி வெல் அபவுட் சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதுதான் சொல்கிறேன், இந்த கட்டடக்கலையினுடைய நுட்பங்கள், அதாவது சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். ஒரு ஸ்கல்ச்சரை பற்றி சொல்லப்போனால் சயின்ஸ் ஆஃப் ஸ்கல்ச்சர் சொல்லணும். பரதநாட்டியத்தை பற்றி நம்ம பேசும்போது பரதம் தெரியாமல் ஒரு எப்படி ஆய்வு பண்ண முடியும்? ஆனால் இங்கே அப்படி அல்ல. இது கண்டிப்பாக இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த கட்டடக்கலையை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டால் அது சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்று ஒன்று உண்டு. பிராசாதாதீனி வாஸ்துனி வஸ்து சம்ச வஸ்துத்வாது வஸ்து சம்சயாத்துன்னு சொல்லுவாங்க. சம்சயாத்துனா வந்து இட் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஹிடன். எப்படி நமக்கு ஆன்மா வந்து உடலில் எவ்வாறாக உறைந்திருக்கிறதோ
அதுபோன்று ஒரு கோவிலுக்கும் கட்டடத்திற்கும் ஆன்மா உறைந்திருக்கும். எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். எவ்வாறாக ஆன்மாவை கூட ஆன்மாவை இந்த சிற்பிகளால் படைக்க முடியும்? மயனுடைய ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு தெரியும், அயன் படைப்பு மாறும், மாறாதே மயன் படைப்பு. அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய படைப்புகள் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. ஆனால் தஞ்சை பெருவுதய கோவிலை செய்த சிற்பிகளுடைய படைப்புகள் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்றால் இதுதான் அது. அவன் இயற்கையை ரசித்து, இயற்கையை படித்து, இயற்கையினுடைய அம்சங்களை தனது கட்டடக்கலையில் புகுத்தி அதனுடைய கணிதம் அது. கணிதஜ்யான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தபதிகளை வந்து, கணிதஜ்யா சித்திரஜ்யா இப்படிலாம் சொல்லுவாங்க. அவனும் கணிதம் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனால்தான் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த கணித கூறுகளை எடுத்து கையாண்டு அதை ஒரு கட்டடத்தில் புகுத்தி அதனை உயிர் கட்டடங்களாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்து பாரத நாட்டினுடைய கலை கலாச்சாரத்துக்கு மட்டும்தான் உண்டு. இதை பேசப்பட வேண்டும். இதை பொதுமக்கள், இதை நாம் ஒரு கோவிலை பார்த்துட்டோம்னா அது அழகு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நீங்கள் சிற்பத்தை பார்த்தால் சிற்பியை பார்க்கலாம் என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த கோவில் எனப்படுவது சிற்பியினுடைய மறுவடிவம். எப்படி நீங்கள் வந்து ஒரு கவிதையை வந்து படைத்த அந்த கவிஞன் கவிதையாகிறான் மட்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சிற்பத்தை படைத்த சிற்பி கண்டிப்பாக சிற்பமாகிறான் என்ற ஒரு கூற்றையும் நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கிறது. ரெண்டு கலைகளுடைய ஒரு சங்கமமாக தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னீங்க இந்த பதிலில். இன்னொன்று வந்து நிகழ்த்துதல், ஆய்வு, பாரம்பரியத்தின் மேல் இருக்கக்கூடிய பெருமை, இதெல்லாம் தான் அவங்கள வந்து இந்த தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் கமிட்டியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் நிறைய பணிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையை அறிந்திருக்கிறார்களா? அதில் இவ்வளவு பெருமை இருக்கிறது நம்மளோட மூதாதையர்கள் நமக்கு கொடுத்து செல்வம் அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருக்கா? ஸோ ரெண்டு விதமாகவும், நீங்களே ஒரு சிற்பியாகவும் இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டியில் இருக்கிற இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல நல்லாயிருக்கும். இப்போ வந்து தமிழக அரசினுடைய ஹெரிட்டேஜ் கமிட்டி என்று இப்போது புதுசாக நியமனமாயிருக்கு. இதுக்கு முன்னர் வந்து 3 வருடமாக நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை குழுவில் வந்து நான் இருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்தபதியாக நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆர்கியாலஜிஸ்ட், என்ஜினியர்ஸ் போன்ற பலதரப்பட்ட ஆகம பண்டிட்ஸ் இவங்கள்லாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு அதை வந்து புதுசாக ஜியோ போட்டு புதியதொரு மாநில ஸ்டேட் கமிட்டியை வச்சுருக்காங்கம்மா. இதில் நாங்கள் வந்து 1000-க்கும் மேற்பட்ட கோயில்களினுடைய தொன்மை மாறாமல் அவைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து பல கோவில்களுக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்குறோம். அது அதனுடைய ரெஸ்டோரேஷனுக்காக. இந்த ரெஸ்டோரேஷன் நமக்கு புதுசான்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது என்றோ துவக்கப்பட்டிருக்குமா? நீங்கள் செம்பியன் மாதேவி, இந்த சோழா குவீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களால் பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டன. பல செங்கல் கோயில்கள் அவர்களால் கற்றளிகளாக மாற்றப்பட்டன. அவங்க என்ன கல்வெட்டில் சொல்கிறாங்க, இந்த பழைய கல்வெட்டை வந்து திருப்பியும் வந்து நான் அதை வச்சு நான் கட்டியிருக்கேன் எழுதியிருக்காங்க. தட் இஸ் ரெஸ்டோரேஷன், தட் இஸ் ப்ரிசர்வேஷன், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் அந்த கட்டடக்கலை. பழைய காலத்தில் வந்து கட்டப்பட்ட அந்த கோயில்களை ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அதைத்தான் தமிழனுடைய தொன்மையை நாம் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அப்போ தான் தமிழ் தொன்மைன்னு சொல்ல முடியும். அது பாதுகாக்கப்படவில்லை என்றால் நம்மிடம் வந்து சான்றுகள் இருக்காது. இந்த தொன்மையான கலைகளை, இந்த சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் பாதுகாப்பதற்கு மிக அரியதொரு வாய்ப்பாக இந்த தமிழக அரசு நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த தொன்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பராமரிப்பு பணிகள்லாம் இப்பொழுது மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் சொல்ல வேண்டும். நம்முடைய தொன்மையை பாதுகாப்பது என்பதும் முதல்ல அதை உணரணும், அதுக்கப்புறம் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரணும். இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய பெருமையை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. அது இந்த நாளில் நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு இலக்கியத்தை வாசிப்பதற்கு ஒரு பயிற்சி வேணும், ஒரு திரைப்படத்தை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு பயிற்சி வேணும். அதுபோல் இந்த கோவில்களுக்கு கூடிய பல கூறுகளை ரசிப்பதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை ஸ்தபதிகளாகிய உங்களை மாதிரியான ஒரு கலை விற்பனர்கள் தான் கொடுக்க முடியும்.
அப்படி நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கீங்களா? அப்படி ஏதாவது முயற்சி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கா? இப்படி தான் நீங்கள் கோவிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும் நமக்கு இல்லையா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் ஊர் தேவரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்மா. அது ரொம்ப முக்கியமானது. பல்கலைக்கழகங்கள், கல்விக்கூடங்கள், எல்லா இடங்களிலுமே வந்து இதை வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எல்கேஜி யூகேலேஜிலே இருந்தே இந்த சிற்பக்கலையினுடைய உணர்வை தூண்டும் விதமாக நாம் பாடத்திட்டங்களை எல்லாம் வடிவமைக்க வேண்டுமா? ஏன்னா நம்மளுடைய கலைகள் வந்து நமக்கு உயிர் போன்றவை. கலை தான் நமக்கு உயிர். தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 1000 IT ஆஃப் இது வந்திருக்கலாம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் டெவலப்மெண்ட், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அது தேவைதான். ஆனாலும் இந்தியா என்று சொன்னால், தமிழகம் என்று சொன்னால், கோவில்களும் சிற்பங்களும் தான் முதலில் நமக்குப்படும். அது இன்னும் சொல்லப்போனால் அது பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்று கூட சொல்லலாம். இது வந்து சுற்றுலா பயணிகள் அவ்வளோ பேர் நம்ம நாட்டினுடைய சிற்பக்கலையும் கட்டக்கலையும் பார்க்க வராங்க. அப்படிப்பட்ட பார்வையில் எல்கேஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டம் முதல் ஒரு ஆய்வு படிப்பு வரை இதற்கான ஒரு சரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு பாடத்திட்டம் அமைக்கப்படணுமா? ஏன்னா நம் நிச்சயமாக இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், கோயில்களும் சிற்பங்களும் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து புராண தொடர்புகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் நாம் அதனை ஒரு அறிவியல் பார்வையோடு நாம் நோக்க வேண்டும் என்பது தான் இங்கே பொருள். இப்போ நடராஜர் கையில் வந்து நடராஜர் ஏன் டான்ஸ் ஆடுறாரு? இட் இஸ் அ டான்ஸ் ஆஃப் ஆத்மிக் டான்ஸ். அது அப்போ சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த இதயத்தில் உள்ளத்திலே ஆடும் நடனம், அந்த உயிரினுடைய நடனம், அதாவது ஒரு ரிதமிக் மூமெண்ட்டில் நம்மளுடைய காலம் இதை வந்து அசைக்கிறது, நம்மளுடைய வாழ்வை. அதுதான் காலம் தான் நம்மளுடைய கற்பனையை தூண்டுகிறது. அது எல்லாவற்றையும் இந்த உலகையே இயக்குவது அந்த காலம் தான் என்று சொல்லப்படுது. அது ஒரு இந்த காலத்தினுடைய கூறு அந்த நடனம் என்று சொல்வது, ரிதமிக் ஒரு மூமெண்ட். இந்த காலத்தில் எப்போவுமே காலம் என்றால் அது மூமெண்ட் என்று பொருள், அது அசைந்து கொண்டிருக்கும் என்று பொருள். அந்த அசைவைத்தான் நடராஜராக, அது உள்ளத்திலே ஒரு அசைவு என்றால் இது சித்தாகாச நடனம் என்றும், வெளியில் என்றால் இந்த வெளியே என்னது அது மைக்ரோ லெவல்லையும் ஒரு மேக்ரோ லெவல்லையும் நடக்குது, அதை யூனிவர்சல் டான்ஸ்னு சொல்லுவோம். இப்படித்தான் வந்து நாம் வந்து இந்த சிற்பக்கலையை வந்து முன்னோர்கள் வந்து அறிவியல் பூர்வமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கணபதியை கூட எங்கள் மாமா அழகாக சொல்வார், கணானாம் பதி கணபதி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கணக்கினுடைய அதிபதி கணபதி என்று அவர் சொல்வார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சிரசு இருக்குது. அந்த மூலாதாரத்திலே இந்த கணிதத்தினுடைய அமைப்பு, அதனுடைய அட்ரிபியூட் என்ன அப்படிங்கிறது தான் கணபதி சொல்கிறதாக ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள். இப்படித்தான் வந்து நாம் வந்து இவற்றை அறிவியல் பூர்வமாக அணுகும் பொழுது கண்டிப்பாக அவைகளை நாம் சிறார் முதல் பெரிய படிப்பு வரை இதனை நாம் புகுத்த முடியும். அதன் மூலமாக இந்த சிற்பக்கலையையும் கட்டடக்கலையும் அனைவரையும் அறிய செய்ய முடியும். இல்லைவென்றால் என்னென்னா, நம்ம வந்து அந்த அறிவியல் செய்தி மூலமாக இதனை வலியுறுத்த முடியும். எல்லாம் ஒன்றொன்றும் அளவு தான், அளவும் அழகும் வந்து இந்த அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று என்பதை தான் நான் இங்கே நான் சொல்லிக்கிற விரும்பமா. பேசும்போது குறிப்பிட்டீங்க, திருவள்ளுவர் சிலை வந்து உங்களுடைய குரு, உங்களுடைய மாமா அவருடைய மேற்பார்வையில் செய்யப்பட்ட அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை. நிறைய பெருமையாக பேசுவாங்க, சுனாமி அணையையும் தாண்டி நிற்கக்கூடிய, காலம் கடந்து நிற்கக்கூடிய சிலை அது. அதனுடைய அது உருவாக்கப்படும் போது நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்களா? அது எப்படி வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த சிலையினுடைய உருவாக்கத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். திருவள்ளுவர் சிலை செதுக்கும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இல்லை கூட. ஆனால் தனது வாழ்நாள் முழுக்க அதனுடைய படைப்பு உத்தையை அது எவ்வாறு செய்தேன் என்பதையெல்லாம் வந்து சொல்லி சொல்லி இனிக்க கேட்டிருக்கிறேன். அதை சொல்வார், அவருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிற்பம் தெரியும், கோவில் தெரியும், கட்டடம் தெரியும். ஆனால் ஒரு சிற்ப கட்டடத்தை பார்த்துருப்பீங்களா? அதுதான் திருவள்ளுவர். ஒரு கட்டடம் எவ்வாறு கட்டப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு முறைப்படியான விதிமுறைகள்லாம் உண்டு. அதனுடைய சுவர் கணம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய இடைவெளி எவ்வாறு, மொத்த பளுவும் அது வந்து தன்னுடைய சுவர்களுக்கு செலுத்தி அது நிலமட்டத்திற்கு கீழே அல்லது கடலில் என்றால் பாறையின் மேலே எவ்வாறாக பறந்து அது பரவ செய்யும் அந்த முறை என்பது ஒரு அது ஒரு கணித முறை. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படித்தான் செய்யப்பட்டது. தஞ்சை பெருவுடர் கோயிலுக்கு இணையான அது போன்ற ஒரு கணித முறையைத்தான் ஐயா அவர்கள் தனது திருவள்ளுவர் சிலையிலே வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கம்மா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய கட்டடங்கள்லாம் அறிவியல், முழுக்க முழுக்க அறிவியல் தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் திருவள்ளுவருடைய அமைப்பு இலக்கணத்தையும் அதனுடைய கட்டட இலக்கணத்தையும் நாம் பார்க்கும்போது அறிவியலால் அந்த சிற்பம் நிற்கிறதுங்கிறது தான் முக்கியமாக. அறிவியல் கணக்கு அது. இப்படித்தான் அவர் சொல்லுவார், படம் போட்டு காமிப்பார், இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி வச்சா. நிச்சயமாக இதைத்தான் அவர் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கேன். திருவள்ளுவர் சிலை இருக்கிறது குமரி முனையிலே, இன்னொன்றும் இருக்கிறது, அதுதான் விவேகானந்தர் பாறை. அந்த இரண்டு நாளும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், குமரி முனையிலே இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறையை எனது தந்தை வடிவமைத்து செய்தார், இந்த திருவள்ளுவர் சிலையை எனது தாய்மாமன் செய்தார். எனவே எங்கள் குடும்பம்தான் அந்த குமரி முனையிலே பாரத நாட்டினுடைய மாண்பை உயர்த்தி காட்டுகிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சிற்பியாகவும் ஒரு பயணியாகவும் நீங்கள் நிறைய ஏராளமான கோவில்களுக்கு, தமிழகம் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிருப்பீங்க. சில கோயில்கள் உண்மையாகவே மூக்கில் நுனியில் விரல் வைக்கிற மாதிரியான பிரமிப்பை நமக்கு கொடுக்கும். ஒரு சிற்பியாகவே உங்களுக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கும், எப்படா மனுஷப்பை இதை சாதித்தோம் அப்படின்ற மாதிரி. அப்படி வியந்து பார்த்த ஏதாவது ஒன்று ரெண்டு கோயில்கள்? ஒரே கோயில் சொல்கிறேன், அதுக்கு நேரமே பத்தாது. நீங்கள் இந்த நான் வந்து சிற்பத்தை வந்து சிற்பி பார்ப்பது ஒரு வேறு ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இந்த ரொம்பவும் வேலைப்பாடுகள், அதில் வந்து நகாஸ் வேலைன்னு சொல்லுவோம், ஒரு ஆர்னமெண்ட்ஸ், இதையெல்லாம் வந்து பார்க்குறது அதிகம் இல்லைம்மா. நாங்கள் பார்க்குறது அதனுடைய கோட்பாடுகள், அந்த கணித முறைகள், அந்த கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி, இது ஒரு டிசைனராக இருந்து பார்க்குறோம். அதுதான் நான் பார்த்தது. எனக்கு பிடிச்ச கோயில் அது, நான் செய்த என்னுடைய பிஹெச்டிக்கு அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ் கோயிலாக இருந்தது. நான் சொல்கிறது உண்டு, அந்த கோயிலை படிக்கிறதுக்கே நாள் பத்தாது. நான் வந்து நான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்தனையாளருங்கிறத இங்கே நான் சொல்கிறேன். எல்லோரும் மறுபிறவி வேண்டான்னு சொல்லுவாங்க, நான் மறுபிறவி வேண்டும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சர்வீஸ் இருக்குது இருக்க, இந்த இறை பணி, அது எப்படின்னா ஒவ்வொரு கிரியேஷனும் வந்து ஒரு ஒவ்வொரு முறை பிறப்பெடுக்கிற மாதிரி, ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒரு பிறப்பு. நான் நூற்றுக்கணக்கான கோயில்களை செய்து விட்டனால் 100 முறை நான் பிறந்திருக்கிறேன் என்று தான் சொல்லப்பேன். அதுபோல் சிற்பியாய் பிறப்பதற்கு மீண்டும் விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் சிற்பியாக பிறக்க வேண்டுகிறேன். இந்த 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 லௌகிக்கமான வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு தான், அவையெல்லாம் பொருட்படுத்துவதற்கு இந்த சிற்பக்கலையை வந்து நீங்கள் பயின்றால், சிற்பக்கலையை நீங்கள் கற்றால், சிற்பக்கலையை ஃபாலோ பண்ணினேன்னா அவைகள் மறக்கப்பட்டுவிடும். அந்த வலு இந்த சிற்பக்கலைக்கு உண்டு. அதன் மூலமாக நான் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்கிறேன்னா, மீண்டும் மீண்டும் மறுபிறவியை நான் விரும்புகிறேன், அதுவும் சிற்பியாக பிறக்கணும் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கோயிலில் என்ன விசேஷம் சொல்லணும் பாருங்கள். அது என்ன அப்படிப்பட்ட விசேஷம்னா, இட்ஸ் ஒரு ரொம்ப சின்ன கோயிலுமா, தஞ்சை பெருவுடையார் கோயில் மாதிரி வான் விண்ணை முட்டும் கோயில் கிடையாது. இட்ஸ் எ வெரி டினி, ஒரு ஸ்மால் சைஸ் டெம்பிள். மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியதுன்னு சொல்கிற மாதிரி, அந்த 9 கடவுள் படிமங்களை அதனுடைய 3 தளங்களிலே, 3 தளங்களிலும் கருவறைகளை அமைத்து 9 சிற்பங்களையும் இந்த இறை படிமங்களை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தம்மா. அதில் ஒரு கல்வெட்டு, நீங்கள் நிறைய கோவிலில் கல்வெட்டுலாம் எழுதியிருக்கோம், அவைகளெல்லாம் சிற்பக்கலை பேசாது, மன்னனுடைய வரலாறையும் அவனுடைய வெற்றிகளையும் பேசும். ஆனால் அந்த கோயிலில் மட்டும்தான் அதிசயமாக சிற்பக்கலையை பேசுகிறதுன்னு தான் பார்த்து. கல்வெட்டு நம்ம பார்ப்போம்,
கோயிலில் கல்வெட்டுக்குன்னா நிறைய எழுதியிருக்காமல் இருக்க சாஸ்திரங்களை நினைப்போம், இல்லவே இல்லை. அந்த கோயில் விதிவிலக்கு, அதில் மட்டும்தான் என்ன சொல்கிறான், இது சிற்பக்கலை கட்டடக்கலை முறைப்படி ஒருவன் பயின்றால்தான் இந்த கோவிலினுடைய அளவு இலக்கண முறைகளை தான் அறிய முடியும். அந்தளவுக்கு இன்ட்ரிகசி, அசிய அலங்காரமான ச யதா லக்ஷண சம்மீதம் சொல்வான். இதனுடைய அளவுக்கூறுகள் ஒருவருக்கு புரிய வேண்டுமென்றால் அவன் சிற்பியாக இருக்கணும் அல்லது வாஸ்து சாஸ்திரங்களை கற்றவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் இது புரியும்னு எழுதுறான்னா யார் தைரியமாக எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டை தான் அந்த பரமேஸ்வர பெருந்தச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்பியால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தந்திவர்மன் காலத்திய 9வது நூற்றாண்டு கோவில், அதுதான் சொல்கிறேன். அந்த கோவிலிருந்து கிடைப்பது என்னவென்றால் அது படிப்பதற்கு நாட்கள் பத்தாது. அதனுடைய அமைப்பும் அதனுடைய செழுமையும் அதனுடைய ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஜானு பாகவும் பார்க்கும்போது அதனுடைய இது என்னென்னா, இட் இஸ் அ கேப்சுலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டவுன் பிளானிங் சொல்லுவோம். அந்த கோயிலினுடைய வடிவம் இருக்கே அதுக்கு கையாண்ட முறைகள் தான் ஊருக்கு கையாளப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம வந்து அணுவரணியா மகத்தோ மகியாம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அணுவிலுக்கும் அணுவாக கடவுள் இருக்கிறார், மகத்துக்கும் மகம் பெரியதுக்கும் பெரியதாக இருக்கிறார். அப்படி என்றால் என்னென்னா, இந்த சின்னதுலேயும் குவாலிட்டி இருக்குது. எப்படி விதைக்குள் இந்த விருட்சம் இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, அந்த சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அணுவுக்குள் அணுவாக இருக்கிறன்னா, அந்த ட்ரீஸ் இன்சைட் த சீட். அது மாதிரி இந்த கோயிலுக்குடைய சின்னதாக ஒரு இருக்கிறதே, அது மகத்தை பற்றிய அறிவை சொல்கிறது. அந்த யூனிவர்ஸ் காஸ்மாஸை பற்றியான அறிவை வந்து பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. சிற்பக்கலை வந்து சொல்கிறனே, இந்த நூல்கள் அழிந்தாலும் அவைகள் அழியாத நூல்களாக இருக்கிறத பார்க்கும்போது இதை படிப்பதற்கு மீண்டும் மீண்டும் நாம் வந்து பிறக்க வேண்டும் தான் நினைக்கிறோம். அபாரம். ரொம்ப இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தில் நம்ம எதை முக்கியமாக பேச வேண்டுமோ, எதை பெருமையாக நாம் பறைசாற்றிக் கொள்ள வேண்டுமோ, எதை நாம் தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாகவும் தொன்மையாகவும் காப்பாற்றப்பட வேண்டுமோ, அதை வந்து ரொம்ப ஒரு அழகான உங்களுடைய பாணியில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து வியக்கிறீங்க அப்படிங்கிறதையும், நாம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வியக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுதான் உண்மையாகவே நாம் பண்டிகையை கொண்டாடுவதற்குரிய ஒரு மாண்பு. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தின் மேலே நம்ம அமைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டடம் அப்படிங்கிறத இன்றைக்கி பொதிகை நேயர்களுக்கு இந்த ஒரு நன்னாளில் நீங்கள் பகிர்ந்து கொண்டு வைக்கு. பொதிகையின் சார்பாக, நேயர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கம் சார்.